Welcome to Engineering Mechanics, Property of Surface and Solids. Let's read the problem. The dimension B, 42 mm, that H, 22 mm. Determine the Y bar coordinate, centroid the beam cross section. Beam cross section is T section. Given in the problem, 200 into 120 mm. The problem plan, centroid determine panna solirukanga. Centroid kandupidikiradhu pathinga x barum y barum determine pannom. X bar ku formula pathinga area into individual centroid distance area to centroid distance to a1 plus a2. The product of the first number is the composite section shape composite section. Consider பண்ணுறோம். காம்போசிட்டுங்கிறது காம்பினேஷன் ஆஃப் எனி ஜாமெட்ரிக்கல் ஷேப். இதில் இந்த இதில் பார்த்தீங்கன்னா ரெண்டு ஜாமெட்ரிக்கல் ஷேப் இருக்குது. இது ஒரு ரெக்டாங்குலர் ஷேப், இது ஒரு ரெண்டாவது ரெக்டாங்குலர் ஷேப்பு. ரெண்டு ரெக்டாங்குலர் ஷேப்பாக நம்ம டிவைட் பண்ணிக்கிறோம். இதில் ரெண்டு ரெக்டாங்குலர் ஷேப் டிவைட் பண்ணிக்கிட்டு மெயினாக சென்டர் டிஸ்டன்ஸ் ஃபார் இது ஒரு சென்ட்ராய்ட் டிஸ்டன்ஸ் ஃபார் இண்டிவிஜுவல் ஷேப் இங்கே லொக்கேட் பண்ணுறது. ஒவ்வொருடைய ஷேப்புக்கும் சென்ட்ரல் டிஸ்டன்ஸை கால்குலேட் பண்ணுறோம் வித் ரெஸ்பெக்ட் டு ஆக்சிஸ். இது எக்ஸ் ஆக்சிஸ் ஒய் ஆக்சிஸ் நோட் பண்ணிக்கிறீங்க. இதில் பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம எக்ஸ் ரெஃபரன்ஸாக எடுத்துக்கிட்டு இதனுடைய டிஸ்டன்ஸ் இதனுடைய 120 டிஸ்டன்ஸ் இருக்கேன். 120 இது ஒய்1 டிஸ்டன்ஸ். ஒய்1 120 டிவைடு பை 260 mm. இதனுடைய டிஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னா ஒய்2 பார்த்தீங்கன்னா 120 பிளஸ் 22 இது 22 mm. 22 divided by 2 131 mm. இதே மாதிரி இந்த ஷேப்பில் பார்த்தீங்கன்னா வித் ரெஸ்பெக்ட் டு ஒய் ஆக்சிஸ் இது x1 லையிங் இன் த சேம் ஆக்சிஸ். ஸோ x1 0, x2 ஆல்சோ 0. நமக்கு இதுக்கு தேவையான ஃபார்முலா ஃபஸ்ட்டு ஏற்கனவே டிஸ்கஷன் பண்ணேன். எக்ஸ் பாரும் ஒய் பாரும் டிட்டர்மைன் பண்ணுறோம். இப்போ இந்த எக்ஸ் பாரில் எடுத்துக்கிட்டிங்கன்னா x1 0, x2 0, இட்ஸ் ஈக்குவல் டு 0. ஏன் இது ஜீரோன்னு சொல்கிறேன்னா இது சிமெட்ரிக் அபவுட் ஒய் ஆக்சிஸ். ஒய் ஆக்சிஸ் சிமெட்ரிக்காக இருக்கிறதுனால சிமெட்ரிக்குங்கிறது என்ன மீனிங்னா இதனுடைய கிராஸ் செக்ஷன் இதுவும் இதுவும் பார்த்தி மிரர் பண்ணி பார்த்தீங்கன்னா சிமெட்ரிக் ஒய் ஆக்சிஸ்க்காக இருக்கும். அதனால் எக்ஸ் பார் 0. அப்போ நம்ம டிட்டர்மைன் பண்ணக்கூடியது ப்ராப்ளத்திலே டைரெக்டாக கேட்டிருக்காங்க ஒய் பார் ஒன்றையும் டிட்டர்மைன் பண்ணால் போதும். ஒய் பார் டிட்டர்மைன் பண்ணுறதுக்கு சென்ட்ராய்ட் டிஸ்டன்ஸ் ஃப்ரம் எக்ஸ் ஆக்சிஸ் A1, Y1 plus A2, Y2 divided by A1 plus A2. நம்ம பார்த்தீங்கன்னா அகெயின் இந்த டிஸ்டன்ஸை ஷேப்பை எவ்வாறு A1 என்ன Y1 என்ன Y2 என்னங்கிறத செப்பரேட்டாக ஒரு கால்குலேஷன் எக்ஸ்பிளேஷன் கிளியராக கொடுக்குறேன். இப்போ நம்ம ஷேப் 1 இந்த ரெக்டாங்குலர் எடுத்துக்கிறோம்.
rectangular C1 பாத்தீங்கனா இது 42 mm பாத்தீங்கனா 120 mm ஏற்கனவே y1 distance கண்டுபிடிச்சிருக்கிறது 60 mm இந்த shape 1 so x1 0 y1 120 divided by 2 60 mm area a1 120 into 42 பாத்தீங்கனா 120 into 42 5040 mm 040 mm another shape எடுத்துக்கிறீங்க ரெண்டாவது rectangular shape 2 இந்த rectangular shape சும்மா free body diagram draw பண்ணீங்க இதனுடைய இது 100 இது 100 mm so 200 டோட்டலா given problem இருக்கு அதனால 200 so 22 mm so area 2 200 into 22 200 into 22 4400 mm இதில் y2 distance பார்த்தீங்கன்னா 120 plus 22 divided by 2 so 131 mm now carefully over value substitute பண்ணிட்டு கால்குலேட்டர் யூஸ் பண்ணி கிடைச்சிங்கன்னா சென்டாய் டிஸ்டன்ஸ் ஃப்ரம் எக்ஸ் ஆக்சிஸ்க்கு கிடைச்சிடும் ஏ ஒன் 5040 ஒய் ஒன் 60 ப்ளஸ் ஏரியா 2 4400 தென் ஒய் டூ டிஸ்டன்ஸ் இஸ் 131 டிவைடு பை ஏரியா 1 5040 ப்ளஸ் 4400 using calculator determine the center distance of y bar with respect to x axis open the bracket and press this button enter the value 5040 open the bracket 60 close the bracket plus 4400 bracket 131 close that 5040 so normally syntax error varum anala கால்குலேட்டரில் ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணி க்ளோஸ் பண்ணிட்டீங்கன்னா ஸ்ட்ரெயிட்டாக இண்டிவிஜுவலாக கால்குலேட் பண்ணாமல் நம்ம டைரெக்டாக ஈக்வேஷன் ப்ராக்டிஸ் பண்ணுறது கால்குலேட்டர் யூஸ் பண்ணிங்கன்னா வேல்யூ ரெடியூஸ் பண்ண டைம் ரெடியூஸ் பண்ணிடலாம் எக்ஸாமினேஷனில் க்ளோஸ் த ப்ராக்கெட் அனதர் ப்ராக்கெட் ஆல்சோ யூ ஹவ் டு க்ளோஸ் அதர்வைஸ் எரர் வில் கம் இன் த கால்குலேட்டர் நவ் யூ சீ தட் syntax error will appear in the calculator what do we mean to go to the back press the button carefully check this value 5040 60 plus 4400 so here we are not close the bracket close this bracket then
Now we get this, obtain the result is 93.093 mm. So, y bar end of the distance, the x axis reference learn the y bar distance. The y bar determined by it, then you mark it on the same T-section diagram. Y bar equal to 93.09 mm. They indicate panano. The problem first put the problem T section or I section symmetric aircan first parna symmetric airndana either respective airndana either y axis respective aircradanala x bar is equal to 0. The I section is like centroid conduct design purpose centroid and moment of inertia kandupidikira the moment of inertia centroid distance kandupidikirathu namak in future la strength of material subject ku very very essential calculation for centroid and moment of inertia. So idula pathina first T section kuduthirukanga. T section la nama idu or composite shape consider panikiram. The composite shape composite na combination of any geometrical shape idula pathina geometrical shape rectangular shape, ரெண்டு rectangular shape இருக்கு. The rectangular இது ஒரு நம்ம ஒரு shape labeling பண்றோம். Rectangular 1 shape, rectangular shape 2. இதுல இருந்து the respective y axis, respective x axis க்கு centroid center distance ஒவ்வொரு shape க்கும் evaluate பண்றோம். இதுதான் essential calculation for determine the centroid. இதுல பாத்தீங்கன்னா y1 பாத்தீங்கனா 120 divided by 2 னா 60 mm. y2 பாத்தீங்கனா இந்த 120 plus 22 divided by 2 பாத்தீங்கனா 131 mm. இதுல யா x1 x2 0 னா symmetric it is center distance பாத்தீங்கனா center it is lying and the y axis itself that's why x bar equal to 0. Then remaining things separate draw பண்ணிட்டு இத நீங்க டேபிளர் ஃபார்மட்லயும் போடலாம். பட் இதுல இருந்துட்டு டிரா பண்ணோம் இண்டிவிஜுவலா ஏரியா எக்ஸ் பார் எக்ஸ் ஒன் டிஸ்டன்ஸ் ஒய் ஒன் டிஸ்டன்ஸ் கண்டுபிடிச்சி டைரக்டா எக்ஸ் பார் ஒய் பார்ல வேல்யூ எல்லாம் சப்ஜெக்ட் பண்ணீங்கன்னா நமக்கு எக்ஸ் பார் ஒய் பாரும் கிடைச்சிடும். அதுக்கப்புறம் கிடைத்த ஒருபாடு அந்த கொடுத்துருக்கிற ஜாமெட்ரிக்கல் ஷேப்ல இண்டிகேட் பண்ணணும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை வீடியோ.